யதா தேஜாம்சி தேவாட்சி சமுத்பூதானி வீக்ஷவை அமரா துத்ருபுகு பீதாஹ ததா தேவ்யபி பார்வதி அங்கமேஷம் பரித்தஜ்ய சம்பிராந்த ஹிருதஜாத்ரவத் பிரஸ்கலத்து பாதகமலா நிஷாந்தாபிமுகி முகு ஸ்கலதோ பாதஜோர்வேகாத் மஞ்சீர கச்சிதானி வை தத்ராணி மார்க பரிஷந்தே நவாபி வியகலங்ஷனாத். பரமேஸ்வரனுடைய ஆறு முகத்திலேருந்து ஆறு ஒளி உண்டாச்சு, ஆறு ஜோதிஷு உண்டாச்சு. அதனுடைய பாதைகள் தாங்காமல் தேவதைகள்லாம் பல திக்குகளையும் ஓடினா அப்படின்னு பார்த்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் பரமேஸ்வருடைய பக்கத்தில் உட்கார்ந்திருந்ததான பார்வதியும் இந்த ஜோதிஷை கண்டு பயப்பட ஆரம்பிச்சுட்டான். அவளும் ஓடுறா பயந்துண்டு, அம்பாலும் ஓடுறாளாம், தேவதைகளும் தலைதெறிக்க ஓடினார்கள், அம்பாலும் பயந்துன்னு ஓடினா. என்ன வித்தியாசம்னா, தேவதையெல்லாம் கைலாசத்திலேருந்து வெளியில் ஓடினார்கள், அம்பாள் அந்த புறத்தை நோக்கி ஓடினா. நிஷாந்தாபி முகி முகு பிரஸ்கலத்து பாதகமலா நிஷாந்தாபி முகி முகு. அப்படி அந்த புறத்தை நோக்கி அம்பாள் ஓடும்பொழுது அம்பாளுடைய கால் தடுக்கிட்டு வாசப்படியில. ஸ்கலதோஹோ பாதயோரு வேகாது மஞ்சீர கச்சிதானவை ரத்ராணி மார்க்க பரியந்தே நவாபி வியகலன்னு க்ஷணாது தேஜஸ்சு சூக்ஷ்மதனுஷு நிர்பஜேஷு சுரேஷு ச தேவி விதித விருத்தாந்தா தேவாம்ஸ்தானு அசபத்க்ருதா. கால் தடுக்கித்தோ இல்லையோ, காலில் அழகான ஒரு தண்டு போட்டுருக்கா அம்பாள். அதில் நிறைய நவரத்தனங்கள்லாம் நிரம்பினதானே ஒரு தண்டு சொர்ணத்தினால உள்ள நிறைய நவரத்தனங்கள் இருக்கு. இந்த கால் தடுக்கின உடனே அந்த செலம்பானது, காலில் இருக்கக்கூடிய செலம்பானது அப்படியே தடுக்கி அது உடைஞ்சிது. காலில் உள்ள நவரத்தனங்கள்லாம் அப்படியே செதறி விழுந்தது. தேஜஸ்து சூக்ஷ்மதனுஷு நிர்பஜேடு சுரேஷுகே தேவி விஜித விருத்தாந்தா தேவாம்ஸ்தானு அசபத்ருதா. அப்படி கால் செலம்பு தெரிச்சு விழுந்து அதுலேருந்து நவரத்திரங்கள் தெரிச்சு விழருது வெளியில. தாசாம் அனுகிரகார்த்தம் தூதாம பிரார்த்தகதீஸ்வர. பரமேஸ்வரர் அம்பாள் எங்கேயோ ஓடுறாளேன்னு அம்பாளை பார்த்தார். தேவதைகள்லாம் தலைதெறிக்க ஓடினா பயந்துண்டு, அவர்களை பார்க்கல, அம்பாலும் பயந்துன்னு ஓடுறாளே என்று பரமேஸ்வரன் உத்து பார்க்க, அம்பாள் இப்படி ஓடும்போது கால் தடுக்கி கால்லேருந்து செலம்பு உடஞ்சி நவரத்தனங்கள் தெரிச்சு விழுந்ததா, கால்லேருந்து தெரிச்சு விழுந்ததான நவரத்தனத்தை பார்க்கிறார் பரமேஸ்வரர். ஆறு கண்கள் ஆறு முகத்தோடு அதே பாவத்தோடு பார்க்கிறார். அந்த சமயத்தில் அம்பாளுடைய சரீரமானது இந்த நவரத்னங்கள்லையும் பிரதிபலிக்கிறது. ரத்னங்கள்ல பார்த்தா ஒன்பது விதமான அம்பாள் தெரிகிறா. ஒவ்வொரு ரத்னத்திலையும் ஒரு கலரா தெரிகிறதா. மாணிக்கம், பத்மர, புஷ்பராகங்கள், பிரபாளம், முத்து, வைரம் போன்றதான நவரத்னங்கள், அதில் ஒவ்வொரு கலர்ல அம்பாள் பிரகாசிக்கிறா. எல்லாம் ஒரு க்ஷணத்தில் நடக்கிறது. ஆசையோட பிரேமையோட ஒரு ஆகாங்கையோட அம்பாளுடைய முகத்தை பார்த்தார். உடனே அந்த ஊர்தரேதஸ்ஸு ஒளியா வெளிப்பட்டது இல்லையா, அதே ஒரு எண்ணத்தோட இந்த நவரத்னத்தில் பிரதிபலிக்கக்கூடிய அம்பாளுடைய அந்த சித்திரத்தை பார்க்கிறார். பிரதிபிம்பத்தை பார்த்தா அந்த ஒன்பது விதமான நவரத்னங்கள்லேருந்து ஒன்பது ஸ்திரீ வெளியில் வந்துட்டா. பெண்ணு வெளியில் வந்ததோடு மட்டுமில்லை, இந்த ஊர்தரேதஸ்ஸான பரமேஸ்வரனுடைய பார்வை வழியா அந்த ஜோதிஷு போயிடுத்தாங்க அவள்கிட்ட. நெத்தியிலேருந்து வெளிவந்தது ஜோதிஷு, வெளியில வந்தது இந்த ஆகாங்கையோடு பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து பரமேஸ்வருடைய ஜோதிஷு வெளிப்பட்டுடுது. வெளிப்பட்டு இந்த நவரத்னங்கள்லேருந்து வெளியில் வந்த ஒன்பது ஸ்திரீகள் மேலேயும் பட்டது. ஒன்பது ஸ்திரீகளும் கர்ப்பமாயிட்டான். கர்ப்பமாகி ஒம்போது ஸ்திரீகளும் பிரகாசிக்கிறா. ஆசாம் ஆசங்கனஸ்ரேஷ்டாஹா நிகிதங்கட்கபாணயஹா
கௌர்யா தே சிவம் ஜகதாமீசம் பூசுச்சிக்ஷே நிதாய வை மகாபாரேண கர்ப்பஸ்தே துக்ஷிதாஸ்தாஸ்து நித்யசஹ. அமரர்கள்லாம் தேவதையெல்லாம் தலைதரிச்சு ஓடினா ஜோதிஷம் பிரகாசிச்சது. அப்புறம் பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணினார், மனசனால ஸ்மரிச்சார், தேஜஸ காலடியில் வந்து விழுந்தது. வாயுவையும் அக்னி பகவானையும் கூப்பிட்டு இதை எடுத்துட்டு கொண்டு போய் கங்கையில் விடுன்னு சொல்லிவிட்டார். எல்லாரும் எடுத்துன்னு போயிட்டா. இவ்வளோ தூரம் நடந்தது வரைக்கும் பார்வதிக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள அந்த புறத்தில் ஓடினவள் அங்கேயே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா ஜோதிஷும் வெளியில் வந்து அது அக்னியும் வாயுவும் சேர்ந்துன்னு சுமந்துன்னு தேவதைகள்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்கிற வரைக்கும் நிகழ்ச்சி நடந்து தெரிஞ்சுது. ரொம்ப வருத்தப்பட்டா பார்வதி தேவி. ஸ்கந்தன், நம்ம கிட்டேந்து உண்டாகணும் நினைச்சோம், அப்படி இல்லாமல் வேற எங்கேயோ பரமேஸ்வரனுடைய ரேதஸே ஜோதிஷை கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருந்துட்டார்களே இந்த தேவதைகள் என்று தேவதைகள்கிட்ட கோபம் வந்து தேவதைகளை சாபம் கொடுத்தா. மா பிரசூத் தேவதைகளை பார்த்து அம்பாள் சாபம் கொடுக்கடா பார்வதி. எஸ்மாது அங்காது சுராயூயம் மாமகாது ஆத்மசம்பவம் நசகத்வேஸ்ய தத்யூயம் அனபத்தியா பவிஷ்யத. என்னுடைய சரீரத்திலேருந்து ஸ்கந்தன் உண்டாகாமல் நீங்கள் தான் பண்ணியிருக்கேன், உங்களுடைய காரியத்தினால தான் இது நடந்தது. பூமியானவள் தாங்கின்றா ரேதஸ அந்த ஜோதிஷ, சரவண பொய்கை எங்கே தாங்கிக்க போறா, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே, இது தடுத்தவர் நீங்கள். அதனால தேவதைகளான உங்களுக்கு இனிமே எந்த காலத்திலையும் குழந்தைகள் ஏற்படாமல் போகட்டும்னு அம்பாள் சாபம் கொடுத்துட்டா. யஸ்மாதங்கா சுராயூயம் மாமகாத் ஆத்மசம்பவம் ந சஹத்வேஸ்ய தத்யூயம் அனபத்யா பவிஷ்யத. அதனால தான் தேவதைகள் இன்னைக்கும் அப்படியே இருக்கா, அவர்களுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது. ரிஷிகளுக்கு கூட வம்சங்கள் விருத்தியாகும், தேவதைகள் எண்ணிக்கையில் அப்படியே இருக்கார்கள். 33 தேவதைகள்னா அவர்கள் சந்ததி விருத்தியாச்சுன்னா எண்ணிக்கை ஜாஸ்தியாக என்ன ஆயிருக்கணும். அதே எண்ணிக்கையிலேயே இருக்கிறது காரணம் அம்பாளுடைய ஒரு வார்த்தை அனபத்யா பவிஷ்யத என்று கொடுத்தார்கள். அத்தோடு கூட திரும்பி பார்க்கறா 9 நவரத்திலேருந்து வெளியில் வந்து கர்ப்பத்தோடு நிற்கிறா. அந்த ஸ்திரீகிட்டேயும் கோபம் வந்தது. அம்பாள் சொன்னால் உங்கள் கர்ப்பமானது வெளியிலேயே வராமல் இருக்கட்டும் என்று அவளுக்கும் சாபம் கொடுத்தா அந்த ஸ்திரீகளுக்கும். ரொம்ப காலமாச்சு இவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுக்கள் வெளியில் வரவே இல்லை. ஒரு அசாத்தியமான உஷ்ணம் தாங்காமல் உடம்புலேருந்து வேர்வைகளாக வந்தது. அதுலேருந்து ஏராளமான வீரர்கள்லாம் உண்டானார்கள். கர்ப்பபாத தாங்காமல் பரமேஸ்வரன் பிரார்த்திச்சா. பரமேஸ்வரன் அம்பாள்கிட்ட சொன்னான், தாசாம் அனுகிரகார்த்தம் தூதம் தாம பிரார்த்தகதீஸ்வரஹாம். அம்பாள்கிட்ட சொல்லி நீ இப்படி சிரமப்படுத்தாதேவால சுகப்பிரசவம் ஏற்படுற மாதிரி அனுகிரகம் பண்ணு என்று சொல்ல, அம்பாலும் கோபத்தை தனிச்சுண்டு இந்த ஸ்திரீகளுக்கு அனுகிரகம் பண்ண 9 9 வீரர்கள் உருவாரார்கள், முருகனுக்கு தம்பிமார்கள். அவர்கள் தான் நவவீரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வீரர்கள். வீராக அனுஜக்ராக கர்ப்பாணாம் அவதாரஹாஸ்து பூதரே ஜகதாமிதி தாஸ்வேவம் நவஜாதாக மகூஜசா வீராக வீரவராலோகே மாதிருணாம் வர்ணபேஷலாக ரத்தவல்லி திஹா ரத்த ரத்ரஜா அவனிதோத்தமா தஸ்யாமாவிரபூத் வீரஹா வீரபாகு பிரதாபவானே. சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ரத்னம் மாணிக்கம், அதுலேருந்து உருவானவள் தான் ரத்தவல்லி என்கிற பெண். அந்த ரத்தவல்லிங்கிற பெண்ணுக்கு பிறந்த குழந்தை வீரபாகு என்று பிரகாசிக்கிறார். முதல் பையன், முதல் வீரன், நவவீரர்களில் முதல் வீரனாக வீரபாகு முருகனுடைய தம்பி. அன்யா தரளவல்லி தீ முக்தாமணி சமுத்பவா சர்வவீர வரஸ்ரீமானு தற்புத்ரா வீரகேசரி. முத்து என்று சொல்லக்கூடிய முத்துலேந்து தரளவல்லி என்கிற பெண்ணு உண்டானா. இந்த தரளவல்லிக்கு பிறந்தவன் தான் வீரகேசரி என்கிற இரண்டாவது வீரன். நவவீரர்களில் இரண்டாவது பேர் வீரகேசரி. புஷ்பராக சமத்பூதா பௌஷீவல்லி யாஸ்மிருதா
தஸ்யாம் வீர மகேந்திரோ பூது சர்வ வீர பராக்ரணீஹி. புஷ்பராகங்கிற ரத்னத்திலேருந்து உண்டானவள் பௌஷீவல்லி என்கிற பெண், அவகிட்டேந்து உண்டானவன் வீர மகேந்திரன் என்கிற மூணாவது வீரன், நம்ம வீரர்கள்ல மூணாவது பேர். கோமேதகமனேர் ஜாதா கோமேத திலகா ஸ்மிருதா தத்சுதோ பூது ஜகத்யாதா சாட்சாது வீரமகேஸ்வரஹா. வீரமகேஸ்வரன் என்கிற வீரன் கோமேத திலகா அப்படிங்கிற ஸ்திரீகிட்டேந்து உண்டானாம். கோமேதகம் என்று சொல்லக்கூடிய ரத்னத்திலேருந்து உண்டானவள் தான் கோமேத திலகா. அவருடைய புத்திரன் வீரமகேஸ்வரன் என்கிற வீரன். வைடூரிய சம்பவா ஜாஸ்து புத்திரோ வீரபுரந்தரஹா யாபூது வஜ்ரமணேர்வல்லி தத்சுதோ வீரராட்சசஹா. வைடூரியத்திலேருந்து உண்டானவள் வைடூரிய சம்பவா, அவகிட்டேந்து உண்டான வீரன்தான் வீர புரந்தரன் என்று பேர். வஜ்ரமணி என்று சொல்லக்கூடிய வைரத்திலேந்து உண்டான ஸ்திரீ வஜ்ரவள்ளி, அவகிட்டேந்து உண்டானவன் வீர ராட்சசன். மரகதத்திலேந்து உண்டானவள் மரகதவள்ளி, அவருடைய பையன் வீர மார்த்தாண்டன். ஸ்ரீமன் மரகதா ஜாதா தத்வல்லி விபுதை ஸ்மிருதா தத்சுதோ வீர மார்த்தாண்டா சத்ருபங்க பிரதாபனஹா பிரபாலவல்லி ஜாதேவி தஸ்யாம் வீராந்தகசுதா. பிரபாலவல்லிக்கு பிறந்தவன் வீராந்தகன். இந்திரநீல மணியிட்டேந்து உண்டானவள் நீலவல்லி, அவருடைய பையன் வீரதீரன் ஒன்பதாவது வீரன். இந்திரநீலமணியர் யாபூது நீலவல்லி தி சம்யஜா வீரதீர சுதஸ்தஸ்யாஹ தேவை நவமஹௌஜசா. இப்படி ஒன்பது பேர்கள். வீரபாகு, வீரகேசரி, வீர மாகேந்திரன், வீர மகேஸ்வரன், வீரபுரந்தவன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், வீராந்தகன், வீரதீரன் என்று நவவீரர்கள் உருவாரார்கள். இந்த நவவீரர்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வீரர்கள் தான் முருகனுக்கு பக்கபலமாக இருந்துண்டு சேனைகளை வழி நடத்தி சூரபத்மா தாரகாசன் முதலியவர்களுடன் போர் போட போடுறார்கள். சண்டை போடுறதுக்கு இவர்கள் தான் உறுதுணையாக இருக்கக்கூடிய சேனாதிபதிகள். தேவதைகளுக்கே சேனாதிபதியாக இருக்கிறதுக்கு இருக்கிறவன் முருகன். முருகனுக்கு தளபதியாக இருந்துட்டு முக்கியமான தளபதியாக இருக்கிறவன் வீரபாகு என்கிற தேவன். அதுக்கு கீழே எட்டு பேரும் உறுதுணையாக இருக்க போகிறார்கள். இப்படி நவவீரர்கள் உண்டானார்கள். சர்வே தேசனகைஸ்தாசாம் நாபிபார்க விநிர்கதாக பவம் பவானி சகிதம் பிரணேமு பிரணதார்த்திகம். இந்த ஒன்பது வீரர்களும் ஒன்பது ஸ்திரீகளுடைய நாபியிலேந்து வெளிவந்தார்கள். ஒன்பது பேரும் பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டார்கள். உத்சுகோ பூது மாதேவியாக உத்திரபத்ராம்புஜேட்சணே ஆபாஷ்ய பூதராதீஷ புத்ரியா சக மகேஸ்வரஹா யுஷ்மாகம் பிரபுரம் ஜகஹா பார்வதேஜோ மகாபாகு அமராரிஷூதனஹா சூர்யா சந்திரமசூ சம்போ ஆர்யாஜாஷ்ய பிருதக் பிருதக் பிராபக்ஷணேன பகவானு தேவை சரவணம் முதா ததானீமேவ பத்மேடு பித்ரோ ரீக்ஷண தத்பரஹா. பார்வதி கேட்கிறா, நவவீரர்கள் உண்டாச்சு உண்டாயிட்டார்கள், இந்த தேஜஸ் உங்கள்கிட்டேருந்து வந்தது என்னாச்சு? இந்த தேஜஸ் தெரியாது பார்வதிக்கு, அந்த புறத்துக்கு ஓடிவிட்டான். பரமேஸ்வரன் சொன்னார், அக்னியும் வாயுவையும் இதை எடுத்துன்னு போய் கங்கையில் விடுன்னு சொல்லியிருக்கேன், அவெல்லாம் எடுத்துன்னு போனா என்னாச்சுன்னு தெரியல. அங்கேயே இருக்கா எல்லா தேவதைகளும், கைலாசத்துக்கு வரலை திரும்பி, குழந்தைய கூடயே இருக்கா. அதனால் பரமேஸ்வரன் சொன்னார், அங்கே போயிருக்கார்கள். அப்படியா, நாமும் அங்கே போய் பார்க்கணுமே, எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குது என்று சொன்னான். உடனே ரிஷப வாகனத்தில் ஏறிண்டு பார்வதி பரமேஸ்வரர்கள் கைலாசத்திலேருந்து சரவண பொய்கை இருக்கக்கூடியதான முருகன் பிறந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சூர்யா சந்திரமசோ சம்போகோ ஆர்யா ஜாஸ்தபிருதக் பிருதகு பிராபக்ஷணேன பகவானு தேவைஹி சரவணம் முதா. ஒரு க்ஷணத்தில் சரவண பொய்கை வந்து அடைஞ்சார்கள். ததானீமேவ பத்மேஷு பித்ரோரீக்ஷண தத்பரஹா சோடோபவிஷ்டஸ்தாஸ்தைனம் பரிச்சே ருஷ்ட கிருத்திகாக. அங்க என்ன ஆச்சுன்னார், ஆறு குழந்தைகளும் ஆறு தாமர புஷ்பத்தில் அழகாக விளையாடின்னு இருக்கு.
எழுந்துக்கிறது, உட்கார்றது, நடக்கிறது, கீழே விழறது, குதிக்கிறது, அழறது, சிரிக்கிறது, எல்லா லீலையும் தாமர புஷ்பத்துக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்கு. ஆறு சேஷ்டை தாங்க முடியல. ஆறு கிருத்திகா ஸ்திரீகளும் அந்த குழந்தையோட கூட இருந்துட்டு ரசிச்சுண்டு ரட்சிச்சுட்டு இருக்கார்கள். ஷோடோபவிஷ்டைனம் பரிச்சேருஷ கிருத்திகாஹாம். பரமேஸ்வரன் அம்பாலோட கூட ஆகாசத்திலேயே நின்றுண்டு ரிஷபாரூடராக அங்கேருந்தே பார்க்கறா என்ன நடக்கிறதுன்னு. பவோபி சகசா வியோம்னி பவன் பவான்யா சகசம் ஸ்திதா மருத்கணைஹி கணேந்திரைஷ்ச மாதிருபிஸ் சக புத்திரகம். தேவதைகள்லாம் பரமேஸ்வரன் போய் நமஸ்காரம் பண்ணினான். நேத்ரே நிரீட்சதத் பக்திரம் சபலம் லோச்சனத்ரயம் பிராஹஸ்ப சாதரம் தேவீம் மார்யே பஷ்ய மனோரமம். அங்கேந்து பார்வதி கூட்டு காமிச்சார் பரமேஸ்வரன், தேவி இது பார் குழந்தைகளை, ஆறு குழந்தைகள் தாமர புஷ்பத்தில் எவ்வளோ அழகாக இருக்கு, மனசை ரம்யமாக ஒரு அழகான உருவத்தோடு பிரகாசிக்கிறது பார் என்று அந்த குழந்தைகளை காமிச்சு கொடுத்தார். அம்பாள் கேட்குறா, இந்த குழந்தைகள் யாரு, ரொம்ப அழகாக இருக்கே, வீரனும் சூரனுமாக பிரகாசிக்கிறதே, சின்ன வயசுலேயே யார் இவர்கள்? பரமேஸ்வரன் சொன்னால், இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய குழந்தைகள் உன்னோட குழந்தைகளா இல்லாமல் வேற யாரோட குழந்தைகளாக இருக்க முடியும்? அனேன வீரசூஸ்தம் கீ ஜகதா மார்த்திகாரினா இதிபாதினி கௌரீஷே விஷாது தீரிய சட்சனாது ஆலிங்க தேவி தானே தானு ஏகதா மூர்த்தி ஜிக்ரதி காடம் ஸ்தனாந்தரே கிருத்வா சகாரேகம் ஷடப்யமூனு. உன்னுடைய குழந்தைகள் தான் என்று சொன்ன உடனே பார்வதிக்கு ஆவல் தாங்களே, ஆசை தாங்களே, ரிஷபத்திலேருந்து திடீர்னு தாவி கீழே குதிச்சு ஓடி போய் அந்த பத்மங்களில் ஆறு தாமர புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ஆறு குழந்தைகளையும் எடுத்து வாரி அடைச்சி கட்டிக்கிறா. எல்லா குழந்தைகளையும் தூக்கிக்கணும்னு ஆசை, அதனால ஒரே சமயத்திலே ரெண்டு கையாலையும் ஆறு குழந்தைகளையும் வாரி அடைச்சின்றாளாம். ஆளிங்க தேவி தானே தானு ஏகதா மூர்த்தி ஜிக்ரதி. உச்சந்தலையை மோந்து பார்த்தா மார்போட மாறாக அணைச்சின்றாலோ இல்லையோ, அந்த ஆறு குழந்தைகளும் ஒரே குழந்தையாக மாறிடுத்து. இரண்டு கால்களோட கூட பன்னெண்டு கைகளோட கூட சண்முகனாக ஆறு முகனாக மூணு மூணு கண்களோட கூட பிரகாசிக்கிறது. ஆறு மூணு பதினெட்டு கண்களோட பிரகாசிக்கிறதா. திபாதம் காடம் ஸ்தனாந்தரே கிருத்வா சகாரை கம்ஷடப்ய மூணு திபாதம் துவாதசபுஜம் ஷட்பக்திரம் திரிஷடீக்ஷணம். அப்படி அழகான ஆறு முகனாக ஒரே குழந்தையாக காட்சி கொடுத்தாரோ இல்லையோ, சந்தோஷப்பட்டா அம்பாள். ததௌஸ்தன்யம் ஸ்மிருதபயாஹ ஸ்வர்ணபாத்ரேன சோபனம் பாலோபி லீலஜாங்கஸ்தா பபௌ ஷட்விதம் ஷட்பிகி பயோமுகைஹி. தேவதைகளுக்கு அம்பாள் சாபம் கொடுத்தான்னு பார்த்தோம். இனிமே உங்களுக்கு குழந்தையே பிறக்காமல் போகட்டும்னு. அதே மாதிரி பூமாதேவிக்கும் ஒரு சாபம் கொடுக்குறா அம்பாள். என்ன, உனக்கோ சரியான கணவன், நிரந்தரமான கணவன், தலைவன் அமையாமல் போகட்டும்னு சாபம் கொடுத்தான் இருக்கு. பூமாதேவிக்கு கணவன் தலைவன்ங்கிறது அரசனுக்கு பேர், பூபதினு பேர். பூமியை யார் ஆட்சி செலுத்துறானோ அரசன், அவன் பூபதி. உன்னை தலைவனாக இருந்துட்டு ஆட்சி செய்யக்கூடியவன் நிரந்தரமில்லாதவனாக போகட்டும்னு சாபம் கொடுத்துருக்கா. ஏன்னா பூமி தானே இந்த ரேதஸை தாங்கிட்டுது, ஜோதிஷ, அதனால பூமாதேவிக்கு சாபம். அதனால தான் பூமியை ஆளக்கூடியதான அரசர்கள் நிரந்தரமாக இல்லாமல் போயிட்டார்கள். கொஞ்ச காலம் ஆச்சுன்னா வேற ஒரு ராஜா மாறிண்டே இருக்கார். அஞ்சு வருஷமோ ஒரு வருஷமோ ராஜா மாறிண்டே இருக்கிறதுக்கும் பார்வதி கொடுத்த சாபம் தான் காரணம். ஒருத்தரே ஒருத்தர் கண்ட்ரோலில் பூமி இருந்தால் நன்னார். அந்த சாபம் கொடுக்கப்பட்டது. இங்கே பார்வதி சந்தோஷமாக குழந்தைகளை ஆலிங்கனம் பண்ணிட்டு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறா. பாலோபிலீலஜாங்கஸ்தபௌஷட்பிப்பயோமுகைஹி வித்யாமயம் ஞானமயம் பாவனம் மாதுராத்மனஹ ஆலோகயன்முகம் தஸ்யாஹ அபாங்கைஹி அம்புஜப்ரபைஹி. ஸ்வர்ணமயமான பாத்திரத்தில் அம்பாள் ஸ்தன்யபாலம் எடுத்து குழந்தைகளுக்கு ஆறு குழந்தைகளுக்கும் ஊட்டினாளாம். அது சாதாரண பால் இல்லையா, வித்யாமயம் ஞானமயம், வித்யாமயமான வித்யாஸ்வரூபமான பால்,
ஞானஸ்வரூபமான ஞானப்பால். அம்பாள்கிட்ட இருக்கக்கூடியதான ஸ்தன்யபானம் என்பது விசேஷமான ஒரு சக்தியோடு கூடினது. இந்த ஸ்தன்யபானம் பண்ணிதா பல பேர்கள் பெரிய ஞானவானாக ஆகியிருக்கார்கள். ஞான சம்பந்தர் முதலானதான மகான்கள் அம்பாளுடைய ஸ்தன்யபானம் பண்ணிதான் பெரிய அறிவாளியாக மாறினார்கள்னு நமக்கு கதை தெரிகிறது. இதுதான் ஆச்சாரியாலும் சொன்னா சௌந்தர நகரையிலே, தவஸ்தன்யம் மன்னே தரணிதர கண்ணே ஹிருதயதா பய பாராவாரஹா பரிவகதி சாரஸ்வதமிவ கஜாவத்யா தத்தேஹி திரவிட சிசுகு ஆஸ்வாத்ய தவயது கவீனாம் பிரௌடானாம் வதனி கமனீய கவயிதா. ஞானசம்பந்தர் சிவபாத ஹிருதயர் என்று பெயருடையவர். அவருடைய தகப்பனார் சீர்காழியில வாசம் பண்ணவர். அவருடைய குழந்தையாக பிறந்தார் சம்பந்தர். அந்த சிவபாத ஹிருதயர் சீர்காழியில சட்டநாதருடைய கோவில்ல தினசரி இருக்கக்கூடிய இந்த குளத்துல தினசரி ஸ்நானம் பண்ற வழக்கம். ஸ்நானம் பண்ணிட்டு சிவ தரிசனம் பண்ணுவார். அப்படி ஸ்நானத்துக்கு போகும்போது குழந்தையும் தூக்கின்னு போனார். குழந்தைய ஸ்நானம் பண்ற அந்த படியில உட்காத்தி வச்சுட்டு குழந்தைய உட்காந்துரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி ஜலத்துல இறங்கினார். ஜலத்துக்குள்ளேயே ஸ்நானம் பண்ணிட்டு முழுகிண்டே மந்திரங்கள்லாம் சொல்ற வழக்கம். மந்திரம் சொல்லிட்டு குளிக்கிறது ஒரு பட்சம், இன்னொரு பட்சம் என்னென்ன தலையை முழுகிண்டு மனசனால மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணணும். அகமருஷன சூக்தம் போன்ற சூக்தங்கள்லாம் இந்த சிவபாத ஹிருதயர் ஜலத்துக்குள்ள முழுகிண்டே மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கார் மனசனால. ரொம்ப நாழி ஆயிடுத்தே உள்ள போன தகப்படார காணுமேன்னு கரையில் இருக்கக்கூடிய குழந்தை அழ ஆரம்பிச்சிருத்து. ஆகாசத்துல பார்வதி பரமேஸ்வரர் ரிஷபாரூடர்களாக போறவர்கள் இந்த குழந்தை அழறத பார்த்து அம்பா கீழே இறங்கி வந்து ஸ்தன்யபானம் கொடுத்தா. சொர்ண பாத்திரத்தில் வச்சு வித்யாமயமான க்ஷீரம் சாரஸ்வதம் இவ கல்வி சொரூபமா அறிவு அறிவாற்றலை கொடுக்கக்கூடியதான க்ஷீரத்தை கொஞ்சம் கொடுத்தா. குழந்தை அழறத நிறுத்திட்டு மறுபடியும் கிளவி போயிட்டா அம்பாள் இவர் குளிச்சுட்டு வந்து பார்க்கிறார். வாக்குலேருந்து ஞானசம்பந்தருக்கு பால் வழிஞ்சின் இருந்தது. யார் உனக்கு பால் கொடுத்தான்னு கேட்க பரமேஸ்வரனை பத்தி தோளுடைய சிவையன்னு பாட ஆரம்பிச்சுட்டார் ஞானசம்பந்தர் இல்லையா. அதனால சொல்றார், தவஸ்தன்யம் மண்ணே தரணிதர கண்ணே ஹிருதயதா பஜ பாராபாரஹா பரிபகதி சாரஸ்வதமிவை கஜாவத்யா தத்தைஹி திரவிட சிசுகு ஆஸ்வாத்ய தவஜது கவீனாம் பிரௌடானாம் வஜனி கமனீய கவயிதாம். நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு கவி, அவர் அம்பாளை பத்தி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் சொன்னார், அம்பாளை பார்த்து ஸ்தன்யத்தினால ஸ்தன்யபானங்களை கொடுத்து சில பேரை நீ மகாகவியா மாத்தின, ஒன்னும் தெரியாதவனை முட்டால கூட பெரிய புலவராக மாத்தின, சில பேர்களை தாம்பூலத்தை கொடுத்து பெரிய புலவராக மாத்தினேன். ஸ்தன்யேன காசித் கவஜாம் பபூவே தாம்பூலசாரேன பஜோஜன பரோஜனன்யாக என்று சொல்றார். எப்படி ஸ்தன்யபானத்தை கொடுத்து ஞானசம்பந்தர பெரிய ஞானியாக மாத்தினாரோ, ஞானஸ்கந்தன்னு பேரு முருகனுக்கு, ஞானத்தை கொடுக்குறவர். அதே மாதிரி தாம்பூலசாரத்தை கொடுத்து பெரிய கவியாக மாத்தியிருக்கே பல பேரை. காஞ்சிபுரத்தில் மூக்கன்னு ஒருத்தன், அவன் காமாட்சி அம்மன் கோவிலில் வசிச்சுட்டுருந்தான். ஒன்றும் தெரியாது, மகாமூடன், சரியாக பேசக்கூட தெரியாது. பசி, யாராவது சாதம் போடுவாளான்னு காத்துட்டு இருந்தான். காமாட்சி அம்மன் கோவிலில் அர்த்தஜாமம் ராத்திரி பள்ளி அறையில் சுவாமி கொண்டு படுக்க வைக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தில் அம்பாளுக்கு நைவேத்தியம் வரணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பிரபு கட்டளை எழுதி வச்சிருக்கார். அப்படி அம்பாளுக்கு அர்த்தஜாமத்தின் போது நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு பட்ட சாதம் யாரோ நிறையா அதுக்கு நிதி கொடுத்துருக்கா. தினசரி அர்த்தஜாம பூஜை ஆகி அந்த பட்ட சாதத்தை யாராவது கொடுப்பா. ராத்திரி 10:30-11 ஆகிடும். அந்த சாதம் கிடைக்குமேங்கிறதுக்காக இந்த மூக்கன் என்ன பண்ணுவான், ராத்திரி ஆகிடுத்து சாயங்காலத்துலேருந்து காத்துன்னு இருப்பான். பட்ட சாதம் கிடைக்கும், அர்த்தஜாமம் ஆகிட்டா அது வாங்கி சாப்பிட்லான்னு காத்துன்னு உட்காந்துருப்பான் மூளையில். அதே கோவிலில் பல காலமாக அர்ச்சகராக இருக்கக்கூடிய ஒரு பட்டர்,
ரொம்ப காலமா அம்பாளை உபாசிக்கிறவர், ஆத்மார்த்தமா பூஜை பண்றவர். அவர் சில மந்திரங்களை உபதேசம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டே வர்றார். அட்சர லட்சம் ஜபம் பண்ணினா மந்திரம் சித்தியாகும். ஒரு மந்திரத்துக்கு எத்தனை எழுத்தோ அத்தனை லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணினா அந்த மந்திர பிரதிபாத்தியமான தேவதையினுடைய அனுகிரகம் கிடைக்கும். தேவதையே நேரம் வந்துடும், சித்தியாயிடும். அவர் பல காலமாக ஏதோ ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே வர்றார். எப்பெல்லாம் பூஜைக்கு முடிஞ்சு அவகாசம் விராமம் கிடைக்கிறதோ அப்போ கோவில்லையே ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுட்டுருக்கார் அந்த அர்ச்சகர். சாயங்காலத்தில் பூஜைகள் ஆகி அர்த்த ஜாமம் வரைக்கும் வெறும்னதான சமயம் இருக்கு, 2-3 மணி நேரம். அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணினார், இந்த அர்ச்சகராக இருக்கிறவர் சாயங்கால பூஜைகள்லாம் முடிச்சுட்டு கோவில்லையே அம்பாள் சன்னதியில் ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கார். பல காலமாக ஜபம் பண்ணக்கூடிய மந்திரத்தை அன்னைக்கும் ஜபம் பண்ணுறார். இது அக்ஷர லட்சம் ஜபம் பண்ணி அன்னைக்கு முடியக்கூடிய சமயம். இவர் கடைசி ஆவர்த்தி மந்திரம் ஜபம் பண்ணி முடித்தாரோ இல்லையோ அம்பாள் பிரத்யட்சமாயிட்டா. கண்ணை மூடின்னு இருக்கார். அம்பாள் திடீர்னு நேரம் வந்து நிற்கிறா. கண்ணை துற அப்படின்னா மூக்கனை பார்த்து, இவரை அந்த அர்ச்சகரை பார்த்து அவர் கண்ணை துறந்தா சர்வாபரண பூஷிதையாக சர்வாங்க சௌந்தரியத்தோடு கூட ரொம்ப அழகு சொட்ட சொட்டை திரிபுர சுந்தரியாக எல்லா ஆபரணங்களையும் போட்டுண்டு வாக்கில் தாம்பூலத்தோடு கூட நெத்தி நிறையா குங்குமத்தோடு கூட அம்பாள் ஜல் ஜல் ஜல்னு பிரகாசிக்கிறார். இந்த அர்ச்சகருக்கு என்ன தோணித்து, துர்புத்தி, நாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், யாரோ நம்மளுடைய ஜபத்தை கெடுக்கிறதுக்காக ஒரு அழகான ஸ்திரீ எடுத்த மாதிரி வந்துட்டான்னு நினச்சிட்டார். எத்தனையோ பேர் இப்படி ஏமாந்து பேருக்கா தபஸு நடக்கும்போது ரொம்ப அழகான பொண்களை கொண்டு ஏற்ற மாதிரி நிறுத்தி மயங்கி போய் தபஸுக்கு விக்னம் கிடைக்கும். விஸ்வாமித்திரம் மேனகேண்ட மயங்கினார். அதனால யாரோ வந்திருக்காருன்னு நினச்சிட்டு இவர் சீச்சி போ அப்படின்ட்டார் அம்பாளை. அம்பாளுக்கு என்ன, நகர்ந்து போயிட்டா. ஆனால் என்ன வழக்கம்னு கேட்டால் யாரோ ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணமானது மனசு இருந்ததுனாலே இப்படியே வந்தா அங்கே கோடியில் மூக்கன் உட்காந்துருக்கான் அர்த்தஜாதத்தில் பட்டசாத்துக்க வாயை துற என்ன அவனுக்கு அதான வேலை. பெருசா வாயை துறந்தான், வாக்கில் இருக்கக்கூடிய தாம்பூலத்தை துப்பினான் வரைஞ்சுட்டா. உடனே அம்பாளை பற்றி 500 ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார் மூக்க கவி. ஸ்ரீயம் வித்யாம் தத்யாது ஜனனி நமதாம் கீர்த்தி மமிதாம் சுபுத்ராநாதத்தே தவ ஜடதி காமாட்சி கருணா த்ரிலோக்யாமாதிக்யம் த்ரிபுர பரிபந்தி பிரணஜினீ பிரணாமஸ்தத்பாதே சமித துரிதே கின்ன குருதே. தாம்பூலத்தினால சில பேருக்கு நீ அனுகிரகம் பண்ற, சில பேருக்கு ஸ்தன்யபானங்கள் கொடுத்து அனுகிரகம் பண்ற, எனக்கு 2 பிரகாரம் இல்லாமல் இதை காட்டிலேயே உயர்வான அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும். என்ன கிடைக்கணும் தெரியுமா, உன்னுடைய கட்டாட்சத்தினால எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு நீலகண்ட தீட்சிதர் பிரார்த்திக்கிறார். தாம்பூல ஸ்தன்யேன காசித் கவஜாம் பபூவ தாம்பூல சாரேன பரோப்பியரண்யா அகந்ததோபி உன்னதிமாப்தி காமஹாம் என்று பிரார்த்தனை பண்ண பிரகாரம் அம்பாளுடைய ஸ்தன்யபானம்ங்கிறது வித்தியை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியதான். இந்த குழந்தைக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வச்சவுடனே ஞானஸ்கந்தனா ஆயிட்டர் முருகன். வித்யாமயம் ஞானமயம் பாவனம் மாதுராத்மனஹாம் ஆலோகயன்னே முகம் தஸ்யாஹா அபாங்கைஹி அம்புஜ பிரபைஹி. சொர்ண பாத்திரத்தில் வச்சு அந்த ஸ்தன்யபானத்தை கொடுக்க அம்பாளுடைய முகத்தை பார்த்துட்டே இந்த குழந்தை பால் குடிச்சுதான். 6 முகத்தினாலையும் பிபத்யஸ்மின் பயோ மாதுஹு பிரஸ்கன்னா பிந்தவஸ்ததா ஹதிதான் சரிதே பீத்வா சபராஸ்தான் முனேஸ்துதாஹ சாபாத் பராசரஸ்யாசன்னே மத்ஸ்யபாவம் உபாகதாஹ பீதமாத்திரேண தேஷாம் தது பூர்வரூபத்வமாகதம். முருகன் பிறக்கும்போதே அனுகிரகம், ஸ்தன்யபானம் பால் குடிக்கிறார்,
குடிக்கும்போது முருகனுடைய வாக்குலேருந்து ஒரு பொட்டு ரெண்டு பொட்டு பால் சிந்தறது கங்கா ஜலத்தில், கங்கையில் தானே நடக்கிறது. கங்கைக்கு மூளையில் இருக்கக்கூடியதான சரவண பொய்கே அதில் தாமர புஷ்பத்தில் நடுப்புற இது நடக்கிறது. இந்த பால் சிந்தின உடனே கங்கையில் சாபத்தினால, பராசர மகர்ஷியினுடைய சாபத்தினால சில பேர்கள் பராசர புத்திரர்கள்லாம் மீனாக இருக்கார்கள். அந்த மீன்கள்லாம் இந்த பால் திவிலையை சாப்பிட்ட உடனே சாப விமோசனத்தை அடைகிறார்கள். சாபாது பராசரஸ்யாசன்னை மத்ஸ்யபாவமுபாகதாஹ ஹீதமாத்திரேண தேஷாம் தது பூர்வரூபத்வமாகதம். இந்த குழந்தையை எடுத்துட்டு பார்வதி ரிஷபாரூடராக இருக்கக்கூடிய பரமேஸ்வர சமீபத்தில் அழிச்சுட்டு போய் ரிஷபத்தில் சேர்ந்து உட்கார்ந்துட்டார்கள். குழந்தையை மடியில் வச்சிருந்தார்கள். அசதேவி குமாரேன சிவாங்கம் ரிஷபோபரி பிராபதந்து பினிர்கோஷைஹி ஜெகசப்தாதி மங்களைஹி. அப்படி இவர்கள் உட்கார்ந்து வச்சிருந்தாரோ இல்லையோ, விந்துபிவாத்தியங்கள் வாசிச்சது, ஜெய ஜெயான சப்தங்கள் கேட்டது, தேவர்கள்லாம் புஷ்பவருஷம் பண்ணினார்கள். புஷ்பவிட்டிரபூத்தத்ர பித்ரோர் மூர்த்தி திவிச்சுதா நன்றதுகு முனய சித்தாக தண்டஹர்த்தா ஜடாதராக ஆரோப்பிய விருஷமீசோபி சகுமாராம் ஹிமாத்ரிஜாம் ஆலோக்கிய கிருத்திகா புராதாது பிரீதோ வரமுபாபதி இஷ்மாபிர்வர்தோ பாலா ஸ்தன்யேன கிதசௌச்சிரம் இஷ்மாகம் சம்யஜா லோகே கார்த்திகேஜோ பவத்வஜம் அத்ய பிரபிருதி லோகேஸ்மின் இதினே யுஷ்மாசு மாணவாக பிரீததேச தரிஷ்யன் தீவிரதம் சிரகிருதாதராக தேஷாமிஷ்டானி புத்திரோயம் சத்யோதாஸ்யதி அசம்சயம் புத்திரார்த்தி லபதே புத்திராணே ஸ்திரியம் ஸ்திரீகாம ஆப்னுயாத் தனார்த்தி இஷ்டதனம் பூரி பசுகாம பசூன் பகூனு வித்யார்த்தி லபதே வித்யாம் நிஷ்காமோ மோக்ஷமாப்னுயாத். முருகனை குழந்தைய கையில் எடுத்துட்டு சண்முகனாக பிரகாசிக்கக்கூடிய முருகன் அவனை தூக்கி மடியில் வச்சிருந்தார்கள். ரிஷபத்துக்கு மேலே பார்வதி பரமேஸ்வரர் உட்கார்ந்துட்டு கிளம்பக்கூடிய சந்தர்ப்பம், கீழே பார்த்தார்கள் எல்லா தேவர்களும் நிற்கிறார்கள். அவர்களுக்கு நடுப்புறே கிருத்திகா தேவிகளும் நின்னார்கள். பரமேஸ்வரன் அவர்களை கிட்டக்க கூப்பிட்டார். நீங்கள் தான் முத முதல்ல குழந்தையே, இந்த குழந்தையே ஸ்தன்யபானங்கள் கொடுத்து வளர்த்து விட்டிருக்கீர்கள். இஷ்மாபிகி வர்த்தித்தோ பாலகா ஸ்தன்யேன கிதசௌச்சிரம். இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கணும்னு ரொம்ப நாள் யோஜனை பண்ணினேன். உங்களால் முதல் முதல்ல இந்த குழந்தை வளர்க்கப்பட்டதுனால உங்களோட பெயரையே என் பையனுக்கு வைக்கிறேன் என்று அனுக்கிரகம் பண்ணுறார். பிரீததேஸ்ய ஜனிஷ் யுஷ்மாகம் சம்யஜாலோகே கார்த்திகேயோ பவத்வஜம். நீலேந்து இந்த குழந்தை கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான். கிருத்திகா ஸ்திரீகளுடைய பையன், தன்னுடைய பையனுக்கு பக்தனுடைய பக்தையினுடைய பெயரை வைக்கிறான் பகவான். எவ்வளோ கிருப்பை! அதனாலே கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் தான் முத முதல்ல முருகனுக்கு நாமகரணம் பண்ணப்பட்டது. சண்முகன், ஸ்கந்தன், சேனானி பல பெயர்கள் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. தமிழ்லேயும் ஆறுமுகன் போன்றதான பெயர்கள்லாம் இருக்குது. ஆனால் முத முதல்ல முருகனுக்கு ஏற்பட்ட பெயர் கார்த்திகேயன். அதுதான் நார்த்தில் பூரா பாரத தேசத்தில் வடக்கு பகுதியில் பூரா முருகன்னா தெரியாது, கார்த்திகேயன் சொன்னால் தான் தெரியும். இதுதான் சாஸ்திரியமான பெயர். அதனால உங்கள் பெயரே பையனுக்கு வைக்கிறேன்னு உதாரமான குணத்தோடு அந்த கிருத்திகாஸ்திரிகளுடைய ஞாபகமாக முருகனுக்கு வச்சார் பரமேஸ்வரன். யுஷ்மாகம் சம்யஜாலோகே கார்த்திகேயோ பவத்வஜம். அது மட்டுமில்லை, இன்னிலேந்து ஆரம்பித்து உங்களுடைய நாட்களில் யார் முருகனை நினச்சி விரதம் இருக்கார்களோ, உபவாசம் இருக்கார்களோ, முருகனை வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் முருகன் நிறைவேற்றுவான் என்றும் அனுகிரகம் பண்ணுறார். கிருத்திகா ஸ்திரீகளை பார்த்து அத்ய பிரபிருதி லோகேஸ்மின்னே தினே யுஷ்மாசு மாணவாஹா யுஷ்மாசு தினே அஸ்மின் தினே உங்களுடைய நாள், கிருத்திகா தேவிகளுடைய நாள், கிருத்திகா நட்சத்திரம் நடக்கக்கூடிய நாள் தான் கிருத்திகா தேவிகளுடைய நாள். அந்த நாளில்
பிரீததேசரிஷந்தி விரதம் சிரகிருதாதராக. யார் உபவாசமாக இருந்துண்டு, கிருத்திகா உபவாசங்கள் இருந்துண்டு முருகனை உபாசிக்கிறார்களோ, பூஜை பண்ணுறார்களோ, அர்ச்சனை பண்ணுறார்களோ, அவர்களுக்கு என்னென்ன விருப்பமோ எல்லாத்தையும் முருகன் கொடுப்பான் என்று பரமேஸ்வரன் சொல்கிறார். தேஷாமிஷ்டானி புத்திரோயம் சத்யோதாசியதி, உடனே நிறைவேறிடுமா. கிருத்திகா விரதம் இருந்தால் என்ன நினைக்கிறானோ உடனே நிறைவேற்றி கொடுத்துருவான், சந்தேகமே படாதேங்கிறார். சந்தியோதாசதி அசம்சயம், நீ என்ன உன்னுடைய விருப்பமோ, புத்திரார்த்தி லபதே புத்திரானு, விவாகமாச்சு, கல்யாணம் ஆயிருக்கு, பல காலமாக குழந்தை இல்லை, குழந்தை பிறக்கணும், முருகனே நமக்கு வம்சம் விருத்தியாகிறதுக்கு குழந்தையாக வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிருத்திகா நட்சத்திரத்தை நீ உபவாசம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணினா நல்ல அழகான குழந்தை கிருத்திகா நட்சத்திரத்தையே முருகனே குழந்தையா பிறப்பான். புத்திரார்த்தி லபதே புத்திரானு, ஸ்திரீயம் ஸ்திரீகாம ஆப்னியாது, இல்லை அழகான பெண் குழந்தை வேணும், கல்யாணத்துக்கு பொண்ணு வேணும் போன்றதான ஸ்திரீகாமனா இருந்து கிருத்திகா விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினாலும் நல்ல பெண்ணு பிறக்கும், பெண்ணு கிடைக்கும். ஸ்திரீகாமஹா ஸ்திரீ ஸ்திரீயம் ஸ்திரீகாம ஆப்னியாது, நிறைய பணம் வேணும், ஏழ்மை தன்மை விலகணும், நிறைய பணப்புழக்கம் கிரகத்திலையும் இருக்கணும், நம்மளுடைய குடும்பத்திலையும் இருக்கணும் நினைச்சுண்டு அதுக்கும் சாதனம் கிருத்திகா விரதம்தான் என்று பரமேஸ்வருடைய வாக்குனாலேயே அனுகிரகம் பண்றார். சிவ வாக்கு, இஷ்டதனம் பூரி பூரி தனம், நிறைய பெரிய அளவுல தனம் கிடைக்குமா கிருத்திகா நட்சத்திர விரதானுஷ்டானத்தினால. தனார்த்தி இஷ்டதனம் பூரி பசுகா மகாபசூன் பகூனு, நன்ன படிப்பு வரணும், முருகனை உபாசிச்சா எல்லா வித்தியும் பிரகாசிக்கும், என்னென்னலாம் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறோமோ தெரிய ஆரம்பிச்சிடும், எதெல்லாம் ஞாபகம் இல்லையோ எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஆதிசங்கரனுக்கு இத்தனை ஞானம் வந்ததுக்கு காரணமே முருகன்தான் ஆதிசங்கரன் சொல்றார் இல்லையா. எனக்கு சப்தம் தெரியாது, அர்த்தம் தெரியாது, தாது தெரியாது, கண்ணை மூடிக்கிறேன், ஆறு ஜோதிஷ வடிவமாக ஒரு சொரூபம் எனக்கு, ஆறு முகங்கள் பிரகாசிக்கிறது, என்னுடைய வாக்கிலேந்து பல விதமான அர்த்தபுஷ்டியான சொற்கள் வெளியில வருது. நஜானாமி பத்யம், நஜானாமி கத்யம், நஜானாமி சப்தம், நஜானாமி சார்த்தம், சிதே காஷடாஸ்யா ஹிருதித்யோத தேமே முகாநிசரந்தே கிரஷ்டாபி சித்திரம். அவரே ஆச்சரியப்படுறார், கண்ணமூடின் ஆறு ஒளி, ஆறு முகமாக பிரகாசிக்கக்கூடியதான சண்முகனை தியானம் பண்ணிகிட்டே இருக்கேன், வாக்குலேருந்து சொற்கள் வெளிப்பட்டுட்டே இருக்கு, திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அத்தியுதமான சப்தங்கள்லாம் வாக்குலேருந்து வந்திருக்கு, அதில் சிஷ்யாலாம் எழுதி வச்சு புஸ்தகமாக வெளியில் வருது. சித்திரங்கிறார், ஆச்சரியங்கிறார், அப்படி சர்வ வித்தியையும் கொடுக்கக்கூடியதான ஒரு முருகன் அவனை தியானமாக இருந்துட்டு அவனை நினச்சிட்டு கிருத்திகா நட்சத்திரத்திலையும் கார்த்திகை விரதம் அனுஷ்டானம் பண்ணினா நல்ல வித்யை கிடைக்கும். வித்யார்த்தி லபதே வித்யாம், ஒரு ஆசையும் இல்லை, அவன் கிருத்திகா நட்சத்திரத்திலையும் முருகனை வழிபட்டு உபவாசம் இருந்தா மோட்சம் கொண்டு கிடைக்கும். நிஷ்காமோ மோட்சமாப்புனு யாது என்று பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண சிரகிருதாதராக. அதனாலதான் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம், கிருத்திகா விரதம்ங்கிறது ரொம்ப காலமாக அனுஷ்டானம் பண்ணப்பட்டு வர்றது. முருகனுடைய விரதத்திலேயே ரொம்ப பழமையான விரதம்ங்கிறது கிருத்திகா விரதம் தான். பாக்கி சஷ்டி விரதங்கள் இருக்கு. பல நாட்கள்ல முருகனை நினைச்சு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கிறவரெல்லாம் இருக்கார்கள். இந்த விரதங்கள்லாம் பிற்காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது. சிரகிருதாதராக, கிருத்திகா நட்சத்திரத்தன்னைக்கு பகல் பூரா உபவாசம் இருந்துவிட்டு சாயங்காலத்தில் முருகனை தரிசனம் பண்ணி பூஜை பண்ணுறது, பிரம்மச்சாரிகளை பூஜை பண்ணிவிட்டு முருகனுடைய சுரூபமாக கல்யாணமாக சின்ன சின்ன குழந்தைகளுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்திவிட்டு முருகனை தரிசனம் பண்ணி விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப காலமாக இருக்கார்கள் பல பேர்கள். கிருத்திகா விரதம் எந்த ஒரு விருப்பமும் இல்லாமையே இருந்துட்டு இருக்கார்கள். அதுதான் பரமேஸ்வரன் சொன்னார், சிரகிருதாதராக, இப்படி இருக்கிறவர்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லலை பரமேஸ்வரன், என்னுடைய புத்திரன் என்னுடைய குழந்தை அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். யுஷ்மாகம் அத்ய பிரபிருதி லோகேஸ்மின் தினே யுஷ்மா சுமானவாக பிரீததேசிய ஜரிஷந்தி விரதம் சிரகிருதாதராக தேஷாமிஷ்டானி புத்திரோஜம் சத்யோதாசதி அசம்சஜம்.
புத்ரார்த்தி லபதே புத்ரான் ஸ்திரியம் ஸ்ரீகாமா புனியாது தனார்த்தி இஷ்டதனம் பூரி பசுகாம பசூன் பகூனு வித்யார்த்தி லபதே வித்யாம் நிஷ்காமோ மோக்ஷமா புனியாது குமார சம்பவாத்தியாயம் யாசிரணோதி கிருதாதராம் வந்தியா விலபதே புத்திரம் குமார சதிருஷம் த்ருவம். அந்த முருகனை உபாசனை பண்ணி கிருத்திகா நட்சத்திரத்தில் விரதம் இருந்தாதான் இல்லை, முருகனுக்கு உகந்ததான நாட்கள்ல முருகனை பூஜை பண்ணி முருகனை ஸ்தோத்திரங்கள் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்தாக்கே வந்தியாபி லபதே புத்திரம், முருகனுடைய அனுகிரகத்தினால குழந்தை பிறக்கும்ங்கிறார். வந்தியை என்று சொல்லக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய பெண்ணுக்கு கூட குழந்தை பிறக்கும். வந்தேன மலடின்னு தமிழ், இனிமே குழந்தையே பிறக்காது அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டதான பெண்களுக்கு கூட முருகனுடைய அனுகிரகத்தினால புத்திரன் அழகான குழந்தை பிறக்குமா. 11 விதமான மலடித்வம் வந்தியாத்வம் சாஸ்திரங்கள்ல சொல்றது. காக்கவந்தியா எப்படிப்பட்டதா தன்மையா தோஷமா இருந்தா கூட முருகனுடைய அனுகிரகத்தினால அந்த தோஷங்கள்லாம் விலகி குமார சதிருஷம் த்ருவம் முருகன் மாதிரியே அழகானதான குழந்தை பிறக்குமா குடும்பத்துல. வந்தியா விலபதே புத்திரம் குமார சதிருஷம் த்ருவம் பரமிதி கருணாப்திகி கிருத்திகாப்யோ விதீஹிய ஸ்வயமபி சகதேவ்யா புத்திரமாதாய தோர்பியாம் புனரபி பவனே ஸ்வம் ப்ராப பூதேந்திர சங்கைஹி ஹரிவிதிர அரிவிதி சுரயோகி பிருந்த சம்பாவிதாக்னிஹி கருணாப்திகி. கருணா சமுத்திரமாக இருக்கக்கூடியதான கருணை கடலா பிரகாசிக்கக்கூடிய பரமேஸ்வரன் இவ்வாறு கிருத்திகா நட்சத்திரங்க தேவதைகளுக்கு கிருத்திகா கார்த்திகை பெண்களுக்கு வரத்தை கொடுத்தார்கள் கொடுத்தார். ஸ்வயமபி சகதேவ்யா புத்திரமாதா ஜதோர்பியாம் பரமேஸ்வரன் பார்வதியும் குழந்தையான ஸ்கந்தனான முருகனை அழைச்சென்று புனரபி பவனம் சும்பிராப கைலாசத்திலே தன்னுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். பூதகணங்கள்லாம் வந்தது கூடவே வந்தது, தேவேந்திரன் முதலான தேவர்கள்லாம் கூட வந்தார்கள். ஹரி விதி சுரயோகி பிருந்த சம்பாவிதாக்னி பிரம்மதேவன் வந்தார். தேவ கூட்டங்கள்லாம் பின்தொடர்ந்து வந்து கைலாசத்தில் பார்வதி பரமேஸ்வரர் நடுப்புற ஸ்கந்தன் முருகனோட சோமாஸ்கந்தராக காட்சி கொடுக்கக்கூடியதான ஒரு காட்சியை பார்த்து ரசித்தார்கள். அப்படி ரசிச்சே எல்லாரும் நமஸ்காரம் பண்றார்கள். அங்க வந்து உட்கார்ந்த உடனே பார்வதி மடியில குழந்தைய வச்சுட்டு இருந்தா பரமேஸ்வரன் தனக்கு அந்த குழந்தை வேணுங்கிறதுக்காக ரெண்டு கையை நீட்டி முருகா இங்கவான்னு கூப்பிட்டாராம். உடனே இந்த குழந்தை அங்கேருந்து பரமேஸ்வரனுடைய மடிக்கு தாவறது. மடியில போன உடனே பார்வதிக்கு தம்மடியில வச்சுக்கணும்னு ஆசை, அங்கேருந்து ஏ குழந்தை இங்க வாடான்னு கூப்பிடுறா. உடனே அங்க தாவருது. பார்வதி கூப்பிட்டா பார்வதி மடிக்கு போறது, பரமேஸ்வரன் கூப்பிட்டா பரமேஸ்வரனுடைய மடிக்கு தாவறதான். இந்த குழந்தை தாவறதுன்னா மெதுவா இங்கேருந்து அங்க போறது இல்லை, அப்படி ஜம்ப் பண்ணி அப்படி கையில வந்து விழருது. இவ ரெண்டு கையும் நீட்டி நீட்டி கூப்பிடுறாளாம். இகாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியை ஆஹ்வயதி ஆதராதி சங்கரே மாதுரங்காது சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராசிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்தி பாலஸ்கந்தர். குழந்தையா இருக்கக்கூடியதான முருகன் ஹே வத்சா இக ஆயாகி குழந்தே எவாடா அப்படின்னு கூப்பிடுறாரா. அப்படி கூப்பிட்டா வந்துருவாரா? கையை ரெண்டு கையை நீட்டின்னு கூப்பிட்டாதான் குழந்தை வரும். இக ஆயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியே, நாலு கை இருக்கிறதுனால பகுவஜனம் போடுற நான்கு கை பரமேஸ்வரனுக்கு. அப்படி நான்கு கையும் நீட்டின்னு கூப்பிடுறார்களாம் பார்வதியும் பரமேஸ்வரனும். ஆஹ்வயதி ஆதராது, ரொம்ப ஆதரவோட கூப்பிடுறா, பணிவோட கூப்பிடுறா. குழந்தைய கொஞ்சி கூப்பிட்டாதான் குழந்தை வரும். குழந்தையும் தெய்வமும் கொஞ்சும் இடத்திலே கெஞ்சி கொஞ்சி கூப்பிடுறா. சங்கரே மாதுரங்காது பரமேஸ்வரன் இப்படி கையை நீட்டி கூப்பிட்ட உடனே மாதுரங்காது சமுத்பத்தியே அம்பாலான பார்வதியினுடைய மடியிலேந்து ஒரே தாவா தாவி கையை நீட்டின் இருக்காரு பரமேஸ்வரன். கையில வந்து பால் கேச்சு விடுற மாதிரி உட்கார்றான் முருகன். மறுபடியும் அம்பாள் கையை நீட்டி கூப்பிடுறா, இங்கே அங்க தாவரா. மாதுரங்கே சமுத்பத்திய தாதம் சமுத்பதனம், உத்பதனம்னா மேல
நிஜம் பண்றது. சமுத்பதனம்னா சம்யக்கு உத்பதனம், மேல் நோக்கி கிளம்புறது. சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம், அங்க போய் ஆசிரியத்தை அடைஞ்ச உடனே பாரி அணைச்சு அந்த குழந்தைய கட்டி முத்தம் எடுக்கிறார். ஹராசிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்திம், இந்த அவசரம் இப்படி ஒரு நிலையில இருக்கக்கூடிய முருகனை நான் தியானம் பண்றேன் என்று ஆதிசங்கரர் சொல்றார். முருகனை பல பிரகாரமா தியானம் பண்ணலாம், ஞானஸ்கந்தனா தியானம் பண்ணலாம், பரமேஸ்வரனுக்கே தோல்ல உட்கார்ந்துன்னு உபதேசம் பண்ணக்கூடிய தகப்பன் சாமியா தியானம் பண்ணலாம், ராஜவேஷத்தோட திருச்செந்தூர்ல இருக்கிற மாதிரி தியானம் பண்ணலாம், ஆண்டியாக கடிபத்த வாமம்னு தண்டபாணியாக தண்டத்தை வச்சுட்டு ஆண்டி கோலத்துல பழனி தண்டாயுதபாணியா தியானம் பண்ணலாம். இந்த சொரூபத்தை விட இப்படி ஒரு ஒருத்தர் மடி தாய் மடியிலேருந்து தகப்பனாருக்கும், தகப்பனார் மடியிலேருந்து தாய்க்கும் தாவி தாவி அப்படி போய் ரெண்டு பேருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதான இந்த பாலஸ்கந்தனுடைய சொரூபந்தான் என்னுடைய மனசுலே தியான பத்தத்துக்கு வருது. அந்த பாலஸ்கந்தன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு சுப்பிரமணிய புஜங்கத்திலே வர ஆதிசங்கர் பிரார்த்திக்கிற. இகாயாகி வத்சேதி ஹஸ்தான் பிரசாரியே ஆக்வயதி ஆதராதி சங்கரே மாதுரங்காது சமுத்பத்ய தாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹராசிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்திம். இங்க என்ன முடிவுண்டார், அம்பாள் குட்டா அம்பாள்கிட்ட போறது, பரமேஸ்வரன் குட்டா பரமேஸ்வரன் தாவிண்டே இருக்கிறதா முடிவா, பார்த்தா முருகன் இதுக்கு ஏதாவது முடிவு வேணுமல்லையோ, அதுக்காக ரெண்டு பேருக்கும் நடுப்புற உட்காந்துட்டானோ, உட்காந்துட்டு நான் வெறும்னா உட்காந்துருக்கேன், நீங்க யார் கொஞ்சணுமோ கொஞ்சங்கோ முத்தம் கொடுக்கணுமோ முத்தம் கொடுங்கோ உச்சி மோந்து பார்க்கணும்னா பார்த்துக்கோ, நான் இதே இடத்துல தான் இருக்கேன்னு உட்காந்துட்டேன். அதுதான் அத்தியுதமான ஒரு ரூபங்கிற சோமாஸ்கந்த மூர்த்தின்னு நம்ம உபாசிக்கிறமே அந்த வடிவம் அது. பக்கத்துல உமை, பக்கத்துல ஸ்கந்தன், நடுப்புற ஸ்கந்தன், அதோட உமையோட ஸ்கந்தனோட பிரகாசிக்கக்கூடிய பரமேஸ்வரன் சோமாஸ்கந்த வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியே ஈசான மூலையிலே பிரதோஷ காலத்தை தரிசனம் பண்ணா அத்தியுதமான பலன், அதுக்குன்னே பல பேர் காத்திருந்திருப்பார்கள். அப்படி நடுப்புற உட்கார்ந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஆனந்தம் கொடுத்து சோமாஸ்கந்தராக பிரகாசிக்கக்கூடிய அந்த ஸ்வரூபத்தை தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணினார்கள் அப்படின்னு இன்றைய தினம் சரித்திரத்தை இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ஸ்கந்தன் அவதாரம் பண்ணதால புண்ணியமான சரித்திரத்தை பக்தியோட சிரவணம் பண்ணின அத்தனை பேருக்கும் ஸ்கந்தனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைச்சி, முருகனோட அனுகிரகங்கள் கிடைச்சி, முருகனுடைய பக்தி விருத்தியாகி, ஞானமும் விருத்தியாகி, வாக்சக்தி, தீர்க்கமான ஆயுசு, ஆரோக்கியம், மனசந்தோஷம் முதலிய சர்வ சௌபாகியங்களும் கிடைக்கணும் பிரார்த்திச்சுக்கிறோம். நாளைய தினம் ஸ்காந்த புராணத்தில் தொடர்ந்து சரித்திரங்கள், முருகன் பண்ணதான பால லீலைகள், சின்ன வயசுல முருகன் பண்ணதான பல விதமான லீலைகள்லாம் நாளைய தினம் அனுசந்தானம் பண்ணலாம். நாளைக்கு மறுநாள் சூரபத்மா போன்றவர்களோடு நடந்ததான யுத்தம், அதுக்கு மறுநாள் தேவசேனா கல்யாணம், வள்ளி கல்யாணத்தோட பூர்த்தி பண்ணுறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். தொடர்ந்து எல்லாரும் பல பேரை அழிச்சின்னு வந்து இன்னும் பல பேருக்கும் இந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அவரவர்கள் தெரிஞ்சவர்களை ஒரு அஞ்சாறு பேராவது அழிச்சின்னு வந்து அவர்களுக்கும் இந்த முருகனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் முருகன் அனுகிரகம் பண்ணட்டும் சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஹரஹர நம பார்வதீபதயே ஸ்வஸ்தி ப்ரஜாப்யம் பரிபாலயந்தாம் ஞாயேன மார்க்கேன மஹிமஹேஷாஹ கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகாஃ ஸமஸ்தாஃ சுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஃ பிருத்திவீ சஸ்யசாரிணி தேசோயம் சோபரிகிதோ ப்ராஹ்மணாஃ சந்து நிர்பஜாஃ அபுத்ரா புத்ரிணஃ சந்து புத்ரிணஃ சந்து பௌத்ரிணஃ அதனாஃ சதனாஃ சந்து ஜீவந்து சரதாம் சதம் சத்குரு ஸ்வாமினஃ ஜெய் ஆஞ்சநேய ஸ்வாமினஃ ஜெய்.